ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வேலை நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கிரானி கேம் ப்ளே தாங்க பார்க்க போகிறோம். சரி ஓகேங்க, அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம், நார்மலாக வச்சு கண்டினியூ பண்ணிடலாம். ஓகேங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்ருங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம், மறக்காமல் உங்கள் சப்போர்ட் வந்து கொடுத்துருங்க. டே ஒன், ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டே ஒன்னுக்குள்ளே வந்து என்ட்ரா ஆயிடுச்சு. இப்போ நம்மளை கிளவி எப்படி போட்டு அடித்து புரட்டி எடுக்க போகிறான்னு சொல்லிட்டு தெரியல. சரி பார்க்கலாம் என்ன ஆகுதோ ஆகட்டும். நம்ம ஃபஸ்ட்டு போலே எதிலே தேடலாம், எதனா இருக்காடா? வழக்கம் போல் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் இதுலேயும் ஒன்றும் இல்லை. ஆ கிளவி, எப்படா பார்த்தோம் கிளவி? பேராண்டி இரு பேராண்டி, வந்துட்டேன் ஓடாத இங்கே பாருங்கள், இது என்னன்னே தெரில. இந்த ஸ்பெஷல் கீ பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ எங்கே எடுக்கிறோமோ அந்த இடத்துல இருக்குது. சரி இருங்க, அதேமாதிரி கிளிச்சு எனக்கு இதை சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன்னோட பார்ட்டு கிடைக்கும், அது இருந்துச்சுன்னா அங்கே பாருங்க, இங்கே பார்த்தா ஷார்ட் கன் பார்ட்டு அப்படியே இருக்குது. நம்ம எப்படி ஏற்றமோ அதேமாதிரி இருக்குது. இங்கே என்னென்ன தெரில, என்ன ஆச்சுன்னே தெரில. இந்த கேமுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வச்ச இடத்துல அப்படியே இருக்குது, என்ன ஆச்சுன்னே தெரில. ஒரு தஞ்சா சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஏன்னா கிளிச் ஆகிடுச்சா என்ன, கேமே அப்படி தான் இருக்குமான்னு சொல்லிட்டு தெரில எனக்கு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பாட்டு இருக்கும், இங்கே பாரு சொல்ல, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி விளாடணுமோ அதே இடத்துல பார்த்தீங்கன்னா பொருளே வரோன்ட்டலா கிளவி. சரி பரண்டி நில்லு பரண்டி, என்கிட்ட வந்து அடி வாங்கிக்கோ. என்னதான் அடி வாங்கிக்கிட்டா, பொடி கிளட்டு கிளவி. இப்போ பாருங்கள், நான் வேறு வரத்துக்கு போகிறேன், அங்கே பார்த்தோன்னா இன்னொரு ஷார்ட் கன் பாட்டு இருக்கும். அது எங்கே தான், இந்த சந்தில் ரெண்டு சந்து போகும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் கன் பார்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ஆச்சுன்னு தெரில கேமுக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இல்லைனாலும் ஒரே இடத்துல இருக்குது. ஏய் தரா, இது கிடையாது. நம்ம இன்னொன்று கீழே கொஞ்சம் போகிற மாதிரி இருக்கும், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி எடுத்துக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் இருக்கும் சொல்ல, இங்கே பாருங்கள். அதாவது ஃபியூஸுன்றா அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளக்கு. ஆ இங்கே பாருங்கள் ஷார்ட் கன் பார்ட்டு. என்ன ஆச்சுன்னா தெரில கேமுக்கு. ஆஹா என்னடா ஆச்சு, கேம் பார்த்தோன்னா எல்லா பாட்டும் ஒரே இடத்துல இருக்குது, என்னன்னு தெரில. இல்லைனா இதுக்கு முன்னாடி இருந்து அப்படியே தான் இருக்குமா என்னன்னு தெரில எனக்கு. நானாக நம்ப நான் வந்து இது இருக்க நாலஞ்சு வாட்டி விளாட்டேன், அந்த நாலஞ்சு வாட்டியுமே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் இருக்குது. நானும் பார்த்தோன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலேயும் சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து குத்து வச்சிடணும் என்னான்னு தெரில. நம்ம வந்து ஸ்பெஷல் கேட்டு வந்து எங்கே போட்டுக்கிறோம் பாரு. ஆனால் சில பொருள் பார்த்தீங்கன்னா கிடைக்க மாட்டேங்குது, எல்லா பொருளும் வைக்கிறது ஒரே இடத்துல வச்சா பரவாயில்ல, ஆனால் சில பொருள் எங்கே இருக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. நம்ம போன வாட்டியே டோர் எஸ்கேப் பண்ணுற வேண்டியது, ஏன்னா நம்மளுக்கு வந்து பொருள் கிடைக்கல, என்ன பண்ணுறத. சரி இருங்க, ஐயோ தேங்கிக்கா பேராண்டி, என்ன எல்லா இடமும் ஒரே இடமா இருக்குதா? எப்படி இருந்தாலும் நீ என்கிட்ட அடிதான் வாங்க போகிற, அதுக்கு எதுக்கு எப்படி இருந்தால் உனக்கு என்ன, வந்து டெப்பு டெப்புன்னு அடி வாங்கிட்டு போ. டே டூ, கிளைக்கு வேறு திமுறாயிடுச்சு. நம்ம ஜெயிக்கிறோமோ இல்லையோ இந்த கிளவி ஃபஸ்ட்டு போடணும், ஹெட்ஷாட்டாக போட்டு தரணும் கிளவியை. சரி இருங்க, கீழே பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன் பார்ட் இருக்கும், அதை எடுத்து போய் பார்த்தீங்கன்னா இப்போ கிளவி அடிக்கிறோம் பாரு. மறக்காமல் பார்த்தீங்கன்னா கம்மான சொல்லுங்கள் இது என்ன ஆச்சுன்னு, ஏன்னா எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்குது, அதான் பார்த்தீங்கன்னா என்னான்னு தெரில. ஷார்ட் கன் எடுறா சீக்கிரம் வந்துட போகிறோம். ஐயோ வண்டா வண்டா வண்டா, ஜஸ்ட்டு மிஸ்ஸு நேரம் பார்த்தீங்கன்னா நம்மளை போட்டு தள்ளியிருப்பான். போகிற போகிற சீக்கிரத்தாடா, நானே பார்க்குறீங்க எப்படியும் வந்துடும் எனக்கு தெரியும். சரின்னு சொல்லிட்டு திரும்புகிறோம், பார்த்தீங்கன்னா வந்து நிற்கிறா பக்கத்தில் கிளட்டு கிளவி. ஏண்டி உன் புருஷ உன்னை தேட மாட்டானே, இங்கே என்னடே பண்ணுறேன் நீ, சீக்கிரம்ரா கண்ணுறா திரும்புறதுக்குள்ளே வந்துட போகிறோம். எத்தாச்சு இதுக்கப்புறம் வந்தால் நம்மளுக்கு கவலை இல்லை. அடே கிளவி வாடி வாடி கிளட்டு கிளவி. என்னடா ராங்க ஆச்சு பிறகு, என்னைய வான்னு கூப்பிட்றா சா. ஐயோ இல்லைங்க இது சா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணுறதுக்கு போய் ட்ராப் பட்டன் அழுத்திட்டுங்க சா. என்ன அது எப்படி போய் அடி வாங்கிட்டோம் கிளவிக்கிட்டேன். டே த்ரீ, நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எய்ம் பண்ணிட்டு கீழே ட்ராப்னு இருக்கிறது பதில் அதை போய் அழுத்திட்டேன் ஷூட் அமுக்கிறதுக்கு பதில். வேஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வாட்டி சத்தம் சே சே சா சி சா சி சா. கிளவி வேறு சிரிச்சு சிரிச்சு விளாட்டிருப்போம், கிளவங்கிட்டலாம் போய் சொல்லுவோம் என்கிட்ட போய் அடி வாங்கினா அப்படி வாங்கினா இப்படி வாங்கினான்னு. சரி இந்த வாட்டி அவ்வளோ போகக்கூடாது,
தெரியாமல் பார்த்தீங்கன்னா ட்ராப் பட்டன் அழுத்திட்டேன், அதனால தான் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து போச்சு. இந்த வாட்டி விடக்கூடாது. இதெல்லாம் கீழே எதாவது இருக்குது, இதுன்னு தெரில, இதெல்லாம் திறக்க முடியுமான்னு தெரில. ஏய் கிளவி, போ கிளவி, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பார்த்தோன்னா அழுத்தி விட்டேன். சரி, இப்போ சத்தம் கேட்டு கிளவி வருவா, நம்ம கொண்டாட வெயிட் பண்ணலாம். ஏய் கிளவி, கேட்டு கிளவி, சரி இருங்க, இதுவுள்ளே போட்டு ஒரு வாட்டி அதில் சாப்பிடுமா, அதுக்கு என்ன பண்ணால், இங்கே ட்ராப் பண்ணிவிட்டேன். சீக்கிரரா சீக்கிரரா வந்துட போகிறடா. ஐயோ வண்டா 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 வண்டா, ஆச்சா கொஞ்சம் டைம் மிஸ் ஆயிடுச்சு. சரி இருங்க, நம்ம கன்லேயே போட்டு தெரியலாம். ஷாவு என்ன ஆட்டம் காமிக்கிற, அப்படி எட்ட போய் சாவுடி என்னடா நீ, கரெக்டாக கிளவி. போன வாட்டி தான் இப்படியோ பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்டா, அதுக்காக தைக்கிரியமாக உருவியானியே, ஒரு வாட்டி தப்பிச்சிட்டா எல்லா வாட்டியும் தப்பிக்க முடியுமா, என்ன சொல்கிறத. சாரி, நம்ம தான் பார்த்தீங்கன்னா மேலே போய் எதனா இருக்குன்னு தரலாம். மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், இது என்னாச்சு கேம்னு, எதனா கிளிச் ஆயிடுச்சா, என்ன எனக்கு மட்டும் அப்படி வருதா என்னான்னு தெரில. என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா பொருள் அப்படியே இருக்குது. டே ஆஹா, தேவையில்லாத பொட்டெலாம் ஆயித்துறேன் பேசிக்கினே பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத பொட்டெலாம் ஆயித்து நிற்கிறேன். கீழே குடியிருத்துக்கு போயில் வேறு எது இது ஆயித்துறேன். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா புல்லட் தேவை, புல்லட் இங்கே இருக்குன்னு தான் நினைக்கிறேன். புல்லட் இருக்கடா, புல்லட் இல்லையா. சரி, இன்னும் காலில் எதை மாட்டுது பள்ளமா, நம்மளுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேதுங்க. நான் யூடியூப்பில் வீடியோ பார்க்குறேன், அவங்களாம் பார்த்தீங்கன்னா சும்மாடே, ஏ இங்கே ஏதோ ஷார்ட் கன் புல்லட் இந்த மாதிரி தெரிஞ்சு, அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த லாக்கர்லாம் தரக்குறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் கிடைக்குது, ஆனால் நமக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடைக்க மாட்டேது. என்னென்னு தெரில, இன்ஜின் பாட்டு இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது, எதனால் வேறு எதனால் நல்ல பொருளாக கச்சா பரவாயில்ல. இந்த கிழவியோட ஃபோட்டோலாம் எனக்கு தேவலடா, அவளோட ஃபோட்டோவை சேமித்து வச்சு தான் ஒரு ஹெல்த்து வாங்கணும்னு சொல்லிட்டு எனக்கு அவசியமே இல்லை. சரி, வேறு எதாவது இருக்கா ஸ்பெஷல் கீ, இங்கே பாருங்கள், இதை எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்கள். சரி இருங்க, இதை தட்டி இந்த ஸ்பேனர் எடுப்போம். கிளவி, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம், ஸ்க்ரூ ட்ரைவர் அது ஸ்பேனர் ஸ்பேனர்னு சொல்கிறான். இதை வச்சு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து இங்கே வந்து திறக்கணும். சீக்கிரண்டா சீக்கிரண்டா, கிளவி நேரம் மயக்க தெளிஞ்சிட்டு இருக்கோம், எப்படியும் பார்த்தீங்கன்னா ஏந்துட்டு இருப்பா. எல்லோரும் நல்ல பொருள் கீ, ஆஹா போன வாட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதே கீ தங்கச்சு, நம்ம வந்து இது எங்கே போகிறதுன்னு தெரியாமல் சொல்லிட்டு மூச்சுட்டு இருந்திருப்போம். உடனே நீங்கள் வந்து அந்த வீடியோ போய் பாருங்கள். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருந்துச்சு, இப்பயும் பார்த்தீங்கன்னா அதே கொடுத்துறணும். என்னடா நீங்கள், இது வெப்பன் கீ வேணுமா, வெப்பன் கீ நாங்கடா போகிறது, எனக்கு தான் ஒரு பொருளும் தரவே மாட்டானுங்க. வேறு கார் பேட்டரி அதே இடத்துல இருக்குது. என்னடா நீங்கள், ஐயோ ஏய் ஐயோ, எப்படிங்க அதை வந்தா, ஆஹா கிளவி எங்கேருந்து வந்தானே தெரியலையே, நம்மளை பைக்கு போய் வாங்கிட்டாலே கிளவி. டே ஃபோர் எப்படி வந்தானே தெரியலைங்க, கிளவி பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக வந்து நம்மளை போட்டு தள்ளிட்டுக்கிறாளே. சாரி, எந்திரா எந்திரா சீக்கிரம் எந்திரா. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கிளவி வந்து நம்ம எப்படி சாப்பிடலாம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரீசிங் ஒன்று இருக்கும், அதில் போட்டு நம்ம கிளவி சாப்பிடிப்போம். ஷார்ட் கனில் புல்லட் இல்லை, ஐயோ கிளவி வண்டா கிளவி வண்டா, நம்ம பேசுறது அவளுக்கு கெட்டிச்சு போடுது. என்னடா என்னையா ஃப்ரீஸில் போட்டு சாவடிக்க போகிறேன், இதோடா உன்ன சாவடிக்கிறேன்னு சொல்லிட்டு வண்டா. சரி இருங்க, நம்ம வந்து கீழே சீக்கிரம் போகலாம், சீக்கிரம் போகிறேன். என்னடா நிற்கிற அப்படியே, அவன் வந்துட போகிறான். அவன் பார்த்தினா ஒரு இடத்துல மூடியில் போய் முடிச்சுட்டு நிற்கிறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை கீழே போட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா இங்கே நிற்கணும். நம்ம கிளவி பார்த்தீங்கன்னா இப்போ வருவோம். வா கிளவி, என்ன கிளவி, பேராண்டி வரம் பேராண்டி, எங்கே இருக்க பேராண்டி, இங்கே உள்ளே இருக்கியா. அம்மா உள்ளே தான் இருக்க, பூத்தொலி முறா முறா சீக்கிரம் முறா வந்துடு போறா. சாவு கிளவி, எப்போ நீ சிரிப்பெல்லாம் இப்போ நான் சிரிக்கிறேன் பாரு. சாவடி கிளவி கிளவி, சாவடி 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 கிளவி. ஏய் என்ன சாக மாட்டா, என்னங்காச்சு இவளுக்கு கிளவிக்கு, ஆன் பண்ணி விட்டாலும் சாக மாட்டாளே. ஆஹா என்னாச்சுன்னு தெரியலையா, மிஷினை கொள்ளறான். ஒரு நிமிஷம் தானா, ஏண்டா என்னடா நீங்கள் ஒரு நிமிஷம்னா எங்கேருந்துடா பார்த்தோம். ஏய் அது ஓரம் அப்படி கிளவி, ஆஹா கன்று வேறு தெரிய மாட்டேங்குது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எத்தாச்சு, அந்த கேஸ் போயிட்டே இருக்கட்டும், அது இருந்தால் நம்மளுக்கு என்ன பண்ண போகுது. சரி ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே போய் வேறு எதனா இருக்கான்னு சொல்லிட்டு தேடுவோம் 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 தேடுவோம். சரி ஓகேங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்ருங்க,
ஆடியோ பார்த்தீங்கன்னா கமெண்டில் வந்து அடுத்து என்ன கேம் விளாட்லான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து அந்த கேம் விளாட்லாம். இங்கே பாருங்கள் இந்த சேர் அதுக்கு முன்னாடி இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த சேரும் பார்த்தீங்கன்னா புதுசாக எடுத்துருந்துடலாம்னு தெரில. சாரி, அவன் வர்றதுக்குள்ள நம்ம இங்கேத்தான் தேடிடலாம். இதெல்லாம் தேட்டோமா, இங்கே இருந்தால் பாட்டு எடுத்தோம், இதில் எதுவும் இல்லை. இதுலேயும் இல்லை, இதுலேயும் இல்லை, இதுலேயும் இல்லை, இதுலேயும் இல்லை. ஏ, இதை கொடுக்குது, கொடு 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 கொடு. இந்த கோடு பார்த்தீங்கன்னா எங்கே தான் போடணும், இங்கே போடணும், எங்கே தெரியுமா, இங்கே தான் போடணும். ஆஹா, இதே நான் இப்போ புதுசு புதுசாக எதோ காமிச்சிடணுங்க. பேட்லாக்கி, பேட்லாக்கி இங்கே தானே போட்டேன், கிளை எங்கேயே நம்ம வச்சாலே. ஆஹா, எங்காச்சான்னு தெரியலையே. இது என்ன, இது ஸ்பெஷல் கீயா? பேட்லாக்கி நம்ம கிளவிக்கிட்ட எங்கேயே அடி வாங்கணும். சரி இருங்க, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் கன் கையில் எடுத்துக்கலாம். ஏன்னா கிளவி எப்போ எங்கேருந்து வருவோன்னு தெரியாது. அதனால் பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன்னை தூக்குறான். நமக்கு நம்ம சேஃப்டி தான் முக்கியம். அதனால் பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன்னை முதல்ல எடுத்துக்கணும். அப்புறம் தான் மொத்தமே பார்க்கணும். சரி ஓகேங்க. அதுக்கு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தா பார்த்துருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்ருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா லைக்கை தட்டி விட்ருங்க. அப்படியே கமெண்ட்டில் ஐயோ டேய் ஏ எப்படிங்க வந்தா? ஆஹா, எப்படி வரானே தெரிய மாட்டேங்குது. அவன் கக்கூசில் போகும்போது பார்த்து போனங்க. ஏன்னா கக்கூசில் போகும்போது தான் நிறைய வாட்டி நம்ம வண்டி வாங்கிக்கிறோம். டே ஃபைவ் அவன் போய் பாத்ரூமை சுற்றி பார்க்கறதுக்குள்ள அவள் பார்த்தோன்னா எப்படியும் வந்துடுறான். அந்த இடத்துல மட்டும் எப்படின்னா சிசிடிவி கேமரா அதெல்லாம் போட்டு வச்சிடறான்னு தெரில. ஸோ அங்கே உள்ளே போனாலே பார்த்தீங்கன்னா வந்துடுறான் என்னென்னு தெரில. சரி, லாஸ்ட் டே வந்துச்சா? இவனுங்க வேறு எங்கெங்கே பொருள் வச்சுக்கிறானே தெரிய மாட்டேங்குது. ஷார்ட்கன் நம்ம கையில் தானே வச்சுருந்தோம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கன். கிளவி இப்போவா, கிளவி இப்போவா, கிளவி இப்போவா. ஐயோ ஆண்டி, ஐயோ என்னாச்சு? டேய், கரெக்டாக தான் ஷூட் பண்ணேன். ஆஹா, நான் கரெக்டாக தான் ஷூட் பண்ணேன், என்னாச்சுன்னு தெரியலையே. ஒரு பாவாடையில் பட்டு கீழே போச்சுன்னா தெரியலையே. அவள் துணியில் போட்டு ஓட்டை போட்டு வெளியே போச்சுன்னா தெரியல. பேராண்டி என்ன பண்ணுற? இங்கே பாரு, நல்லா பாரு, என் மூஞ்ச பாரு. அது உன் மூஞ்ச பார்க்கத்தா கேவலமாக இருக்கு. சாவடா, என் மூஞ்ச பற்றியா பேசுகிறாச்சுக்கு. கேம் ஓவர். ஆஹா, கிளவி பார்த்தீங்கன்னா நம்மளை போட்டு அடிச்சிட்டாங்க. நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சத்தனை தெரிஞ்சிருக்காது. கிளவி பார்த்தோன்னா எப்படி பின்னாடி இந்த அடிக்கிறாலும் தெரில. முதுகுக்கு பின்னாடி குத்துறாங்கன்னு சொல்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா கிளவிக்கு தான் போடணும். ஏன்னா எங்கேருந்து வந்து எப்படி அடிக்கிறானு தெரிய மாட்டது. இங்கே அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா எனக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி தான் மறக்காமல் லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பா.